ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கார்னர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டேஸ்டியான தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ரெட் கலர் தக்காளி இருக்கும் இல்லையா, அதை மூணு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நாலு வரமிளகா, அப்புறம் ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மாவு கூட நம்ம நல்லா கலந்துடலாம். நான் ரெண்டு பேருக்கு செய்கிறனால மூணு தக்காளி எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலர் தக்காளி இருக்கும் இல்லையா, அது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், தோசை ரொம்ப நல்லா வரும். இப்போ இதை மாவோட நல்லா கலந்துக்கோங்க. நான் மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டேன், அதனால் இப்போ சேர்க்கல. சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூட கருவேப்பிலை, தேவைப்பட்டால் துருவின கேரட், அந்த மாதிரி என்ன வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்று போயிடலாம். இந்த தோசை பண்ணும்போது நம்மளுக்கு தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் கூட வரவே வராது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, தோசை ஊற்றும் போது அப்படியே செம்மையாக வரும். ஸோ தோசையை திருப்பி போட்டு நம்ம ரெண்டு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து இன்ஸ்டண்ட்டாக எப்படி உடனே நம்ம தக்காளி தோசை மாவு இல்லாமல் ரெடி பண்ணுறதுங்கிறத இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஊமா. பாய்.